நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓசியாக தங்குறதுக்கு கிடைச்ச வீட்டை சொந்தமாக்க நினச்ச அண்ணி தன்னோட கொழுந்தனாரை கொண்டுட்டு 2 வருஷமாக சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் 2 வருஷம் கழித்து ஒரே ஒரு SMS-ஆல் அவங்க இப்போ மாட்டிக்கிட்டு அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. காஞ்சிபுரம் மாவட்டம் ஜெம் நகரில் இருக்கிறவங்க கொஞ்சி அடைக்கான், இவரோட மனைவியோட பேர் பார்த்தீங்கன்னா பழனியம்மாள். இவங்க ரெண்டு பேரும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னையன்பட்டியை சேர்ந்தவங்க. கடந்த 2019 August 3 வேலைக்கு போன என்னோட கணவர் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு பழனியம்மாள் வந்து காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வழக்கு பதிவு செஞ்சு போலீஸார் விசாரிக்கிறாங்க. ஆனால் போலீஸுக்கு எந்த விதமான நல்ல தகவலும் கிடைக்காதனால இந்த வழக்கு வந்து 2 வருஷமாக ஒரு கிடப்பில் போட்ட மாதிரி கிடந்திருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு கையை பிசைஞ்சிருந்த பழனியம்மாளுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. 2 வருடம் கழித்து கணவரோட சிம் கார்டை தன்னோட மொபைலில் இன்சர்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னென்னா ஒரு SMS வந்திருக்கு. அது என்னென்னா புதுக்கோட்டை பேங்க்லேருந்து ஒரு SMS வந்திருக்கு. அந்த SMS என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சி அடைக்கான் கணக்கில் இருந்து சுமார் 3,50,000 எடுக்கப்பட்டதாக ஒரு SMS வந்திருந்திருக்கு. பழைய SMS-ஐ இவங்க இப்போ பார்க்குறாங்க. இதனால் இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆன பழனியம்மாள் என்ன பண்ணுறாங்க, நேராக வடக்கு மண்டல IG சங்கரை போய் பார்த்து இந்த SMS-ஐ காமிச்சு அவங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறதா நினச்சி இந்த SMS-ஐ காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையிலே போலீஸுக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு. கொஞ்சி அடைக்கான் கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் சூடு பிடிக்குது இந்த வழக்கு. இப்போ போலீஸுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன நடந்திருக்குன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது பழனியம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கொஞ்சி அடைக்கான் என்ன பண்ணியிருக்கிறான்னா, 2009 ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற இருங்காட்டு கோட்டையில் தங்கி அங்கே உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலைக்கு போயிட்டு வந்திருந்திருக்காரு. அப்படி அவர் சம்பாதித்த பணத்தை வச்சு அவர் ஸ்ரீபெரும்புதூரில் சுபத்ரா நகரில் ஒரு வீடை கட்டியிருக்கிறார். பின்னர் தன்னோட பெரியம்மா மகனையும் அவரோட மனைவி சித்ரா மற்றும் 2 மகள்கள் ஒரு மகனை ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட வீட்டுக்கு அழைச்சி வந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டிலே தங்க வச்சுருந்துருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, வேலையே இல்லாத அண்ணனுக்கு 3 லட்சம் ரூபா செலவு பண்ணி காரு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்த நிலையில் கொஞ்சி அடைக்கானுக்கும் அவரோட அண்ணி சித்ராவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இதை வந்து கண்டிச்ச சித்ராவோட கணவன் அவர் என்ன பண்ணுறாரு, கோவிச்சுக்கிட்டு தன்னோட சொந்த வீட்டுக்கு 2010 என்ன பண்ணுறாரு, பொன்னையன்பட்டிக்கு கிளம்பி போயிடுறார். இதனால் இன்னும் வசதியாக ஃபீல் பண்ண சித்ராவும் கொஞ்சி அடைக்கான அதே வீட்டில் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2015 புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பழனியம்மாவை கொஞ்சி அடைக்கான என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறார். திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அதே வீட்டுக்கு திருப்பி கொடுத்தனம் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போது சித்ராவுக்கும் கொஞ்சி அடைக்கானுக்கும் சண்டை ஏற்படுது. இத்தனை வருஷம் என்னோட வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு நீ வர்றது தப்பு, அதனால நான் இந்த வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், இந்த வீட்டில் நீ தங்கவும் கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு கொஞ்சி அடைக்கானோட வீட்டில இருந்து சித்ரான்றவங்க தகராறு பண்ணி அவங்கள வெளியில் அனுப்புறாங்க. அந்த டைம்ல கல்யாணம் ஆன புதுசில் இந்த கொஞ்சி அடைக்கான் என்ன பண்ணுறாரு, மனைவி பழனியம்மாவை கூப்பிட்டுட்டு அதே காஞ்சிபுரத்தில் அடுத்து ஜெய் நகர்ங்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்போ ஒரு கொஞ்சி அடைக்கான் என்ன பண்ணுறாரு, சுபத்ரா நகரில் இருக்கிற தன்னோட சொந்த வீட்டை விற்கிறதுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது தெரிஞ்ச சித்ரா என்ன பண்ணுறாங்க, வீடு வாங்குறதுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட தகராறு பண்ணி இந்த வீடை விற்க விடாமல் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க இந்த சித்ரா. இதனால் கோபமடைஞ்ச கொஞ்சி அடைக்கான் என்ன பண்ணுறாரு, இன்னும் தீவிரமாக இந்த வீடை விற்கிற வேலையில் கவனம் செலுத்தி கடைசியில் ஒருத்தரை ஃபைனல் பண்ணி அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வேறு வாங்குகிறார். இந்த அட்வான்ஸ் வாங்கின விஷயம் வந்து சித்ராவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இன்னும் கோபம் அடித்து என்ன பண்ணுறாங்க, இந்த வீடை விற்கவே விடக்கூடாது, இதற்கு நம்ம கொஞ்சி அடைக்கான கொண்டுட்டோம்னா இந்த வீடு நமக்கு தான் சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான கணக்கு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கொஞ்சி அடைக்கான கொள்றதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு யாரோட ஹெல்ப்பு கேட்குறாங்கன்னா, தன்னோட மகளோட காதலன் ஏழுமலை அப்படிங்கிறவரோட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ சித்ரா, சித்ராவோட மகள், மகளோட காதலன் 3 பேரும் சேர்ந்து இவனை கொலை பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடறாங்க. ஏழுமலை, சித்ராவோட மகன் ரஞ்சித் குமார் மற்றும் மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த போலீஸ் எஸ்ஐ மகன் டார்ஜனிடம் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு படப்பையைச் சேர்ந்த விவேகானந்தன் அப்படிங்கிற ஒரு கூலிப்படை தலைவனை வச்சு கடந்த 2019 கொஞ்சி அடைக்கான கடத்தி கைகால்களை கட்டி கழுத்தை இறுக்கி கொலை செஞ்சுட்டு
இரும்பு பேரலை அடைச்சி பின்னர் சிமெண்ட் கவலையால் பேரல் ஃபுல்லாக பூசிக்கிட்டு வேனில் ஏற்றி கொண்டு போய் ஸ்ரீபெரும்புது அருகே மலைப்பட்டு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு விவசாய கிணத்துல அந்த தள்ளி விட்டுறாங்க அந்த இரும்பு பேரலை. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போலீஸுக்கு எப்படி கிடச்சதுன்னா அந்த ஒரு எஸ்எம்எஸ், அந்த ஒரு எஸ்எம்எஸை வச்சு ட்ராக் பண்ணி யார் அக்கௌண்ட்லேருந்து எப்படி பணம் எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி சித்ராவை அரெஸ்ட் பண்ணி சித்ரா சம்மந்தப்பட்ட அவரோட மகன் ரஞ்சித் குமார், மகளின் காதலன் ஏழுமலை, கூலிப்படை தலைவன் விவேகானந்தன் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. இவங்க எங்கே வீசினாங்களோ அதே இடத்த கண்டுபிடிச்சி அந்த கிணத்துல இருந்த அந்த பேரலை மீட்டு அதுலேருந்து அந்த பாடியை மீட்டிருக்காங்க. அது வெறும் எலும்பு தான் இருந்திருக்கு. அந்த எலும்பை வச்சு இப்போ பிரேர பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க.